வந்து வாட் இஃப் அப்படின்றது வந்து மார்வல் அந்த ஒரு பர்சனில் வந்த ஒரு சீரீஸாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம மார்வல் ஸ்டுடியோஸில் வந்து என்னென்ன சூப்பர் ஹீரோ வந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஈவன் ஒரு சூப்பர் ஹீரோ அந்த அவெஞ்சர்ஸ் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அதில் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக உள்ள கேரக்டர் வச்சு வந்து நிறைய ஒரு மூவிஸ் எடுத்திருக்காங்க. இப்போ லூகி அந்த ஒரு ஒரு 6 மந்த் 3 மந்த்க்கு முன்னாடி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆன லூகி வரைக்கும் வந்து அதோட ஒரு இதுதான். கேப்டன் அமெரிக்கா வந்து எல்லாமே நிறைய அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. அது எல்லாமே வந்து ஸ்டோரியாகவும் வந்து நம்ம நிறையா ஜஸ்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஈவன் அந்த ஒரு டெக்னாலஜி மூலியமாகவும் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து அதே அந்த மார்வல் ஸ்டுடியோஸில் அதை அந்த ஒரு காமிக்கை வச்சு வந்து கேப்டன் கார்ட்டர் அப்படின்ற வந்து கேப்டன் அமெரிக்கா மாதிரி கேப்டன் கார்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை வச்சு இந்த ஒரு சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆந்தாலஜி சீரிஸ்னு சொல்லிட்டு இதோட ஃபஸ்ட் எபிசோட் வந்து இப்போ தான் டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டலில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 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 எபிசோட வந்து அக்டோபர் வரையும் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் எபிசோட் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனிமேட்டடில் வந்து அனிமேட்டட் ஆந்தாலஜியாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 1945 அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஆரம்பிக்குது. ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டு ஜெர்மனி அந்த மாதிரி வந்து ஒரு வார் நடக்குது. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கண்ட்ரி அந்த சிட்டியெல்லாம் வந்து கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போதைக்கு நமக்கு வந்து இவங்களை வந்து நம்ம தோக்கடிக்கணும்னா நம்ம இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு சூப்பர் ஹீரோ சோல்ஜரை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து நம்ம நிறைய அந்த வியாபாரி படம்லாம் தமிழில் பார்த்துருப்போம். நிறைய வந்து அந்த குளோனிங் அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம். ஒருத்தர் வந்து உள்ள வச்சு பெட்டியெல்லாம் மூடி எதாவது அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த ஹீரோவை தான் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா அப்போதைக்கு அந்த ஒரு மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணவுடனே வந்து அங்கே உள்ள ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து கிடச்சி விட்டு அது வந்து ஒரு அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனைனால அப்போ வந்து ஒரு யாராச்சும் ஒரு ஆள் வந்து அந்த பெட்டிக்குள்ளே போகணும். அந்த மிஷின் வந்து முடிஞ்ச உள்ளே ஏன்னா வந்து இது வந்து 6 மில்லியன் ஒரு $ வந்து ப்ராஜெக்ட். அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த லேடி வந்து அவங்க அந்த பாக்ஸ்குள்ளே போயிட்டு அந்த சூப்பர் ஹீரோ ரெடியாக வராங்க. அவங்க வராங்க. பட் அப்போயுமே வந்து அவங்களுக்கு எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியுது. பட் அந்த ஒரு சோல்ஜரோ ஆர்மியை வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. நீ வந்து ஒரு ஏஜென்ட் மட்டும்தான், நீ வந்து சோல்ஜர் இல்லை, உனக்கு ஆர்மியை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு லேடி வந்து எப்படி ஃப்ரண்ட் லைன்லேருந்து ஒரு வார் பண்ண முடியும், ஸோ ஒரு நாள் இது பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவங்களுமே வந்து நான் பண்ணலாம் பண்ணலான்றாங்க. அதுமே வந்து யாரை வந்து ஃபஸ்ட்டு வச்சு பண்ண போனாங்களோ அவருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த அவனால் முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கான். லாஸ்ட்டில் வந்து இவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு வந்து ஒருத்தர் கொண்டு வந்துறாரு. ஸோ அவர் என்ன தான் சொன்னாலும் வந்து உனக்கு தைரியமாக நீ பண்ண முடியும், உன்னால் வந்து வார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கேப்டன் அமெரிக்காவோட அந்த ட்ரெஸ் வருது, கேப்டன் அமெரிக்கா அந்த ஷீல்டு வருது, அந்த கேப்டன் கார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியமிக்கிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு அந்த வார் நடந்துகிட்டு இருக்க இடத்துல போய் இந்த செகண்ட் வார் அதுமே வரப்போகுது. ஸோ அவங்க சிட்டியை வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா, அதை எப்படி இது பண்ணாங்க, லாஸ்ட்டில் வந்து இவங்களோட அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணாங்களா, ஸோ இவங்க அந்த பவர் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, சாரி அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட் எபிசோடில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறதே வந்து ஒரு அனிமேட்டட் ஒரு மாதிரியே தெரில. அவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போகிறதாகட்டும், அதுக்கப்புறம் அவன் வெளில வந்து அந்த லாஸ்ட் மினிட்ஸில் வந்து இவங்க போகிறது, இவங்க வந்து அந்த ட்ரெயின் ஆகிறது, அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு வர்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து பெருசாக போனதே தெரில. ஒரு பெரிய ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு வாட்சை நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா வந்து ஒருத்தர் வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிற மாதிரி தான் வந்து ஸ்டோரி உள்ளே போயிட்டுருக்கு. லாஸ்ட்டில் எண்டுமே வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறது தான் வந்து அது மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. 70 இயர்ஸ் ஆகிடுச்சு, வார் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லேடி அந்த ஒரு கேப்டன் கார்ட்டர் அப்படின்ற வந்து ஒரு லேடியை வச்சு இந்த ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது வந்து 30 மினிட்ஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவே இது போச்சு. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்டோட வந்து அடுத்த எபிசோடுக்கு வந்து வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டலில் வந்து வந்திருக்கு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் எபிசோட் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர், அடுத்தடுத்த எபிசோட் வந்து இனிமேல் தான் வரும் அக்டோபர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டலே போட்டிருக்காங்க சப்டைட்டிலோட. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அனிமேட்டட் சீரீஸாக இருந்தாலுமே வந்து பார்க்கறதுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா சில அனிமேட்டட்லாம் வந்து அந்த ஒரு கார்ட்டூனுமே இருக்கிறதுலாம் வந்து சம்டைம் வந்து போர் எடுத்துடும். பட் இது மார்வல்னால அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய அளவில் சூப்பராக வந்து அழகாக நம்மளை ரசிக்கிறமாக எடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டலில் இருக்குது, பாருங்கள். பாய்.